அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிரி ஸ்கூட்டி கிறிஸ் சேனலில் ஈத் ஸ்பெஷலாக வந்துட்டு இங்கே ஈத் ஹாலிடேஸு. ஸோ வந்துட்டு நாங்கள் எங்கே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிகிட்ருந்தோம். அப்போ கிரீக் பார்க் வந்தோம். இது வந்து நியர்பை நம்ம வீட்டுக்கிட்ட. இது வரைக்கும் நாங்கள் இது வந்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். என்ட்ரி டிக்கெட் வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் உள்ள என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிக்கெட் கொஞ்சம் காஸ்ட்டாக தான் இருக்குது. சரி, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால்ஃபின் ஷோ தான் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வரைக்கும் நாங்கள் டால்ஃபின் ஷோ பார்த்தது இல்லை. ஏன்னா நான் ரொம்ப யோசிப்பேன், டிக்கெட் காஸ்ட்டு அது ஒர்த்தா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே யோசிப்பேன். சரிவா போய் பார்க்கலாம், டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஓகே, டிசைட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு இது பார்த்ததே இல்லை, நம்ம பார்க்கலாம் பாப்பா காண்டி அப்படின்றதுனால ஓகே டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் போத்தோம். லக்கிலி எங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்துட்டு காஸ்ட் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகே சரி, டுடே நீங்கள் வந்து லக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரானோம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குமோ இருக்காதோன்னு டவுட்லே வந்தோம். அவங்க டிக்கெட்டை பார்த்துட்டு ஒரு மூணு கலரில் சேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, க்ரீன் அண்ட் ரெட் மெரூனில். எங்களுக்கு வந்து க்ரீன் மெரூனில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. மெரூன் வந்து ரொம்ப டாப்பில் இருந்துச்சு. அந்த ரெட் குஷன் சீட் வந்து விஐபிக்கான உள்ளது. ஸோ வந்துட்டு அது நமக்கு கிடையாதுன்னு சொல்லி நம்மளாம் விஐபி இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ ஓகே, அதனால் கொஞ்சம் அது காஸ்ட்லி ஜாஸ்தி கொஞ்சம், அதனால நாங்கள் க்ரீனில் வந்து உட்காந்துட்டோம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணேன் இந்த ப்ரோக்ராமை. என் பொண்ணும் நல்லாவே என்ஜாய் பண்ணா. நான் ரொம்ப யோசிச்சுட்டு வந்தேன், ஆனால் அதுக்கு வேறு மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக துபாய் வந்தீங்க அப்படின்னா துபாயில் உள்ள மக்களும் இதுவரைக்கும் பார்க்காம அந்த காஸ்ட்டை யோசிச்சுட்டு என்ன மாதிரி இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்மையிலே கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒர்த்தானது. நீங்கள் கொஞ்சம் ஆஃபர் அந்த மாதிரி பார்த்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுமோ, அந்த டால்ஃபினும் அதில் ட்ரைனரும் அவங்க போட்ட எஃபெக்ட் வந்துட்டு உண்மையிலே அவ்வளோ ஒர்த்தானது. இது வரைக்கும் நான் அது மாதிரி பார்த்ததே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம குழந்தைங்களே சொல்கிறத கேட்குறதில்ல, இவங்க வந்துட்டு ரெண்டு ஏதோ ஃபீட் பண்ணுறாங்க, பண்ணோடனேமே அதுங்க அழகாக பண்ணும்போது ஐயோ கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நான் வந்து நிறைய வீடியோஸ் எடுத்தேன், இதில் எல்லா வீடியோஸையும் அப்லோட் பண்ணலை. நான் ஒன் பை ஒன்னாக ஷார்ட்ஸாக நான் போடுறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், என்னடா இது ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது ஒரு போர் அடிச்சிடும். ஸோ வந்துட்டு நான் கொஞ்சம் ஒரு 6 மினிட்ஸ்க்கு தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எல்லா வீடியோஸையுமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி அவர் அந்த ட்ரெயினரை வந்து பிக்கப் ட்ராப் இது எல்லாமே அந்த டால்ஃபின் பண்ணிச்சு. நான் அப்பப்போ உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவர் ஸ்விம்மே பண்ணலை, அவ டால்ஃபினே வந்து எல்லாத்தையும் பண்ணிடுது. அது மாதிரி அவர் போட்ட எஃபெக்ட் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஃபீட் பண்ணுறாங்க, ஃபீட் பண்ணி முடித்தோடனேமே டக்குன்னு சொல்கிறதெல்லாம் கேட்டுச்சு, பாடிச்சு, டான்ஸ் ஆடிச்சு. இங்கே பாருங்கள் அவரை கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாகவே வந்துட்டு ரன் பண்ண வச்சிச்சு. இது எல்லாமே வந்து டால்ஃபின் மட்டும்தான் பண்ணது. சின்ன சின்ன காமெடி, சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், இது எல்லாமே அங்கே நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க ரொம்பவே நல்லாவே. உண்மையிலே கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்னிமே வந்துட்டு நம்மளோட சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சின்ன சின்ன துபாயில் உள்ள விஷயத்தெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் ஒன் பை ஒன்னாக. நம்மளோட ஃபுட் ரிவ்யூவில் இருந்து இது எல்லாமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன் இனிமேல். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க.